அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தைலத்தை யூஸ் பண்ணி எப்படி வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தைலத்தை வச்சு வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பதில், நிச்சயமாக முடியும். இது யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடங்காத மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற பெண்களுக்கும், அடங்காத மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற கணவன்மார்களும், அல்லது அடங்காத கணவனிடம் மாட்டி துவைக்கிற பெண்களுக்கும் இந்த முறை பயன்படுத்தலாம். நான் எவ்வளவோ வசிய முறைகளை செய்து பார்த்து விட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே பலனளிக்கவில்லை என்று இயங்குகிற காதலனாக இருக்கட்டும், அல்லது பெண் காதலியாக இருக்கட்டும், நாங்கள் பல முயற்சிகள் செய்து விட்டோம், பல வசிய முறைகளை பயன்படுத்தி விட்டோம், அத்தனையும் தோல்வியில் முடிந்தது என்று நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக கை கொடுக்கும். இதை வந்து யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. யாரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு முறை இது. நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணிக்கலாம். உங்களுடைய கைப்பிடிக்குள்ள அவங்க வந்துடுவாங்க, நிச்சயமாக வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முறை, சக்தி வாய்ந்த முறை, பல பேர் இதை பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், கற்பூரத்தைலாம் வாங்கணும். இதை வந்து வெள்ளிக்கிழமையை நீங்கள் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைக்கு போய் கற்பூர தைலம் சின்ன பாட்டிலாக ஒன்று வாங்கிக்கோங்க. பேரம் பேசாமல் வாங்கணும். வாங்கிட்டு வந்து நீங்கள் அதுக்குள்ளே ஒரு கிராம்பை போட்டுருங்க. நீங்கள் கிராம்பை போட்டுட்டு ஓப்பனாக வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 21 முறை ஜபம் பண்ணால் போதும். வெறும் 21 முறை ஜபம் பண்ணால் போதும். இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும். ஒரே ஒரு ஊதுவத்தி முடிஞ்சால் ஏற்றி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, தனிமேல் அமர்ந்து பண்ணுங்கள். யாரையும் கூட சேர்த்துக்க வேணாம். வெறும் 21 முறை தான், அது எண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலானுங்க. பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரின் உருவத்தை நினைத்து கொண்டு இந்த மந்திர ஜபம் செஞ்சு முடித்தவொடனே அந்த பாட்டிலுக்குள்ளே, அதாவது கற்பூர தைலம் கிராம்பு இருக்கிற பாட்டிலுக்குள்ளே 3 வாட்டி ஊதி விட்டுருங்க. ஊதி விட்டு மூடிடணும். மூடி வச்ச அப்புறம் நீங்கள் மறுநாள் எழுந்திரிச்சு குளிக்கும் பொழுது 1-2 சொட்டு கற்பூர தைலம் ஏதாவது ஒரு கப்புலையோ அல்லது பக்கெட்டில் குளிக்கிறவங்களாக இருந்தால் பக்கெட்லேயே விட்டுடலாம். அப்படி விடுறதுக்கு முன்னாடி 7 தடவை நீங்கள் அவங்களுடைய பேரை நீங்கள் சொல்லணும். யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்களுடைய கண்ட்ரோலில் வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய பேரை 7 தடவை சொல்லி இந்த 2 சொட்டு தைலத்தை பக்கெட்குள்ளே விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம். தலைக்கு குளிக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி தலைக்கு குளிக்கிறவங்களாக இருந்தாலும் குளிக்கலாம். அப்படி முடியாதவங்க அந்த பக்கெட்டன்லேருந்து 2-3 சொட்டு உங்கள் தலை மேலே ஊற்றிக்கலாம். இப்படி 3 நாள் பண்ணி பாருங்கள், 7 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும், 100% பலன் தரக்கூடிய ஒரு முறை. இதை வந்து ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். காதலனுக்காக காதலியும், காதலிக்காக காதலனும் செய்யலாம். கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்தாலும் செய்யலாம். எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது, தைரியமாக பண்ணலாம். மாமியாரை வசியம் செய்யலாம், எதிரிகளை வசியம் செய்யலாம், நண்பர்களை வசியம் செய்யலாம். இப்படி பல வசிய முறைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு முறை இது. இதுக்கு நீங்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை இரவு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் சொன்ன மாதிரி குளிச்சுருங்க. அந்த மாதிரி 3 நாள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா 7 நாள் கூட குளிக்கலாம். நீங்கள் 3 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். முதல் 2 நாட்களிலேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 3வது நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த முறையை பல பேர் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க, அதனால தான் பதிவு செஞ்சுருக்கோம். ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மிகவும் எளிமையான ஒரு முறை. இப்போது அதற்குண்டான மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ரீங் சர்வ ஜனமம வஷ்யம் வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி 3 தடவை பாட்டலுக்குள்ளே ஊதிவிட்டு மூடிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.